விரைவில் தமிழகம் எங்கும் ஆனந்த பிக்சர்ஸ் வழங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த சிரித்து வாழ வேண்டும். இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல்கள் கவிஞர் வாலி மற்றும் புலமைப்பித்தன், இயக்கம் எஸ் எஸ் பாலன். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. நம்மளுடைய லஞ்ச் நிகழ்ச்சியில உங்க கேள்விகளும் இடம்பெறணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? ஆக்ட்ரஸ் ராதாவை இன்டர்வியூ பண்ணுவீங்களான்னு மடிப்பாக்கத்துல இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸை பொறுத்தவரைக்கும் எல்லா கலைஞருடைய பேட்டியும் அதில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நேரமும் காலமும் சரியாக அமையும் போது அவருடைய நேர்காணல் சாவி சித்ராவிலே இடம்பெறும். சார், உங்க தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய தமிழ் வார்த்தைகள் தான் யூஸ் பண்றீங்க, எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களான்னு சத்தியமங்கலம்ல இருந்து முத்து கௌரி சங்கர் கேட்டிருக்காங்க. கூடுமான வரைக்கும் நான் தமிழிலே பேசுவதாக நீங்க குறிப்பிட்டிருக்கேன். கூடுமான வரைக்கும் இல்லாமல் முழுமையாகவே தமிழில் பேசணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. ஆனாலும் அதையும் மீறி சில நேரங்களில் ஆங்கில வார்த்தைகள் வந்து விடுகின்றன. இருந்தாலும் உங்களுடைய பாராட்டுதல்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச முரட்டுக்காளை படத்துல ரதிக்கு மாமாவா நடிச்ச நடிகர் யாருன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. முரட்டுக்காளை படத்துல ரதிக்கு மாமாவா நடித்த நடிகருடைய பேர் ராமகிருஷ்ணன். அவரை எஸ் பி முத்துராமனுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் என்றே சொல்லலாம். பெரும்பாலான எஸ் பி முத்துராம படங்களில் ராமகிருஷ்ணன் தவறாமல் இடம்பெறுவார். துணிவே துணை படத்தில் கூட முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ராமகிருஷ்ணன். சோழியம்மா திரைப்படத்துல கூபுர குயிலுன்ற பாட்டை எஸ்பிபி ரொம்ப ரசிச்சு பாடியிருப்பாரு. எப்படி அவரால் இவ்வளவு அழகா பாட முடிஞ்சது, அவரை பத்தியும் அந்த பாட்டை பத்தின சுவாரஸ்யமான தகவல் இருந்தா சொல்ல முடியுமான்னு மதுரையிலிருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. சோழியம்மா படத்தில் இடம்பெற்றிருந்த கூபுர குயிலு என்ற பாடலை மிகவும் ரசித்து எஸ்பி பாலசுனியம் பாடியிருப்பார் அப்படின்னு நீங்க உங்க கேள்வியில குறிப்பிட்டிருக்கீங்க. எஸ்பி பாலசுனியம் ரசித்து பாடாத பாடல் எது? எந்த பாடலானாலும் அதை ரசித்து பாடுவதுதான் எஸ்பி பாலசுரத்தினுடைய தனிச்சிறப்பு. கூடுமானவருக்கு தன்னால் அந்த பாடலுக்கு எப்படியெல்லாம் சிறப்பு சேர்க்க முடியும் அப்படின்னு எப்போதும் யோசித்து கொண்டே இருக்கின்ற ஒரு பாடகர் தான் எஸ்பி பாலசுரமணியம். சார், கிராமத்து படத்துக்கும் நகரத்து படத்துக்கும் காட்டில் எடுக்கிற படத்துக்கும் வெவ்வேறு கேமரா லென்சஸ் யூஸ் பண்ணுவாங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கேமராக்களில் பயன்படுத்துகின்ற லென்ஸை பொறுத்த வரைக்கும் நகரத்து படங்களுக்கும் கிராமத்து படங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆக்டர் முத்துராமன் எத்தனை திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு, அவருடைய சன் கார்த்திக் தவிர வேற யாராவது அவங்க குடும்பத்துல இருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்களான்னு பள்ளிக்கரணையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. முத்துராமனுக்கு மொத்தம் இரண்டு மகன்கள். முதல் மகனுடைய பேர் கணேஷ், அடுத்தவர் தான் கார்த்திக். கார்த்திக் திரைப்படத்துறையில் எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கார்த்திகனுடைய மகனான கௌதம் கார்த்திக்கும் பல திரைப்படங்களில் திறமை காட்டி வருகிறார். கணேஷை பொறுத்த வரைக்கும் அவர் திரைப்பட நடிகராக வரலனாலும் திரைப்பட தயாரிப்பாளர். கார்த்திக் நடித்த ஒரு திரைப்படத்தை கூட அவர் தயாரித்திருக்கிறார். சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் எத்தனை திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னு சங்கர் பாலக்கோடிலிருந்து கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்த படங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 45. சார், என்னுடைய 5 வயசு பையனை நான் சினிமாவில் நடிக்க வைக்க ஆசைப்படுறேன், எப்படி நான் அவருக்கு வாய்ப்பு தேடுறதுன்னு லண்டன்லேருந்து ஆர்யா கேட்டிருக்காங்க. உங்களுடைய குழந்தையினுடைய திறமையை இந்த உலகம் முழுவதுக்கும் அறிவிப்பதற்கு இப்போது பல வழிமுறைகள் இருக்கின்றன, குறிப்பாக வலைதளங்கள். அதை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். முதல்ல உங்கள் குழந்தையுடைய திறமையை உங்களுடைய கைபேசியில் நீங்கள் ஒளிப்பதிவு செய்யுங்கள், அதற்கு பின்னாலே அதை வலைதளங்களிலே பதிவிடுங்க. இன்றைக்கு இருக்கின்ற இயக்குநர்கள் யாராவது நிச்சயமாக உங்கள் குழந்தையுடைய திறமையை அடையாளம் கொண்டு அந்த குழந்தைக்கு வாய்ப்பளிப்பார்கள். சார், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கௌதம் கார்த்திக் கிட்ட கதை சொல்லணும்னா யாரை அணுகணும், அண்ட் அவரை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு பிரவீன் கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்துக்குள்ளே நீங்கள் சில நண்பர்களை தேடிக்கொள்ள வேண்டும், அதற்கு பின்னால் தான் இது போன்ற நடிகர்களுக்கு கதை சொல்லுகின்ற வாய்ப்பை உங்களால் பெற முடியும். லியோ திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறதா ஒரு செய்தி வருதே, அது உண்மையான்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. லியோ படத்தில் விஜய் சேதுபதி நடித்திருக்கிறார் அப்படின்ற செய்தியிலே கொஞ்சம் கூட உண்மை இல்லை. சார், பத்தத்தில் வெற்றி படமா இல்லை தோல்வி படமா? தோல்வி படம்னா தனஞ்சயனியை எல்லா இன்டர்வியூஸ்லேயும் அது வெற்றி படம்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து குமரவேல் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியின் முதல் வரியில் பத்துத்தலை படம் வெற்றி படமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க. அடுத்த வரியில் அந்த படத்தை ஏன் வெற்றி படம் என்று தனஞ்சயன் சொல்கிறார் அப்படின்னு கேட்குறீங்க. தனஞ்சயன் அந்த படம் சம்பந்தப்பட்டவர். அந்த படத்தினுடைய தயாரிப்பு பணிகள்லேயும் அவருடைய பங்கு இருக்குது. அதே மாதிரி அந்த படத்தினுடைய வெளியீட்லேயும் அவருடைய பங்கு இருக்குது. அந்த படம் என்ன வியாபாரம் பண்ணியிருக்கு, எப்படி ஓடி இருக்கு அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த படம் வெற்றி படம் என்று அவர் சொல்லாமல் வேறு யார் சொல்ல முடியும்? அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த படம் வெற்றி படம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இருக்க ஹீரோ ஹீரோயின்ஸில் யார் 100 படங்களை தொடுவாங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற கதாநாயகிகளில் 100 படங்களை தொடுவதற்கான வாய்ப்பு விஜய் சேதுபதிக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 4-5 படங்களே அவர் நடித்து கொண்டிருக்கிறார். கதாநாயகிகளை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது நயன்தாராவுக்கு தான். ஏற்கனவே அவர் 75வது படத்தை நெருங்கி விட்டார். இன்னும் 25 படத்தை
சர்வசாதாரணமாக அவர் முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஆக்டர் ஆனந்த் ராஜ் கதாநாயகனா நடிச்ச எந்த படமாவது கமர்ஷியல் வெற்றி பெற்றிருக்கான வடபழனியிலிருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. வில்லன் நடிகராக மிகப்பெரிய புகழை பெற்றவர் ஆனந்த் ராஜ், அவரால் கதாநாயக நடிகராக அந்த அளவுக்கு பிரகாசிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். பாலைவன பறவைகள் அப்படின்ற படத்தில் தான் சரத்குமாரும் ஆனந்தராஜும் கதாநாயகனாக நடித்தாங்க. அந்த படத்தை இயக்கியவர் செந்தில்நாதன். அந்த படம் வெற்றி படமாக அமைந்ததை தொடர்ந்து சரத்குமாருக்கு பல திரைப்படங்களிலே கதை நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனந்தராஜுக்கும் சில படங்களிலே கதை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் சரத்குமாருக்கு அமைந்த அளவுக்கு வெற்றி படங்களாக அந்த படங்கள் அமையலை. அதன் காரணமாக தான் ஒரு காலகட்டத்திலே வில்லன் வேடத்துக்கு மீண்டும் திரும்பினார் ஆனந்தராஜ். சிவகார்த்திகேயனும் அயலான் படத்துடைய டைரக்டர் ரவிக்குமாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதாகவும், அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையானு கோயம்புத்தூர்ல இருந்து குமரவேல் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் இப்போது மடோன் அஸ்வினுடைய இயக்கத்திலே மாவீரன் அப்படின்ற படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து வெளிவர இருக்கின்ற சிவகார்த்திகேயனுடைய படம் அதுதான். அதைத் தொடர்ந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலே ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் சிவகார்த்திகேயன். அந்த படத்தை முடித்த உடனே முருகதாஸோடு இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றியிருக்கிறார். இந்த மூன்று படங்களையும் முடித்ததற்கு பின்னால் அயலான் படத்துடைய இயக்குநரான ரவிக்குமாரோடு இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றியிருக்கிறார் சிவகார்த்திகேயன். ஆனால் அந்த படத்தை தயாரிப்பது யார் என்பது இதுவரைக்கும் முடிவாகலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறதாகவும், அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் வலைதளங்கள்ல செய்தி வருதே, அது உண்மையான திருச்சியிலிருந்து ரஜினி கணேஷ் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற கனவு பல ரஜினி ரசிகருடைய மனதில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த செய்தியை பார்க்கிறேன். அவர்கள் இருவரும் இணைந்தார்கள் என்றால் தமிழ் சினிமா ரசிகர்கள் ரசிக்கத்தக்க ஒரு படத்தை நிச்சயமா அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு தான் தெரியல. சமீபத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நடித்து கொண்டிருக்கின்ற இரண்டு படங்களை முடித்துவிட்டு அடுத்து ஞானவனுடைய இயக்கத்திலே ஒரு படத்தில் நடிக்கணும். லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ விஜயோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றவர், அடுத்து கமல்ஹாசனோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அதெல்லாம் முடித்ததற்கு பின்னால் தான் அவர் ரஜினிகாந்தோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். நேழ் நிஜமாகிறது படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு பாடல் தான் இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ என்ற பாட்டு. திரைப்பட பாடல் பதிவை பொறுத்த வரைக்கும் சில பாடல்களில் ஒரு மணி நேரத்திலே அந்த பாடல்கள் பாடி முடித்து விடுவார்கள். சில பாடல்களை பாடுவதற்கு கூடுதலாக நேரம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த இலக்கணம் மாறுதோ என்ற பாடலை பாடுவதற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம் வாணிஜரம் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோ தெரியுமா? 7 மணி நேரம். அந்த பாட்டை அங்குலம் அங்குலமாக அவர்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்து அவர்களை பாட விட்டாராம் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். பாடல் பதிவு முடிந்தது 9 மணிக்கு. எஸ்வி பாலச்சந்திரன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்தார். 11 மணிக்கு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனுடைய வீட்டிலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஃபோன், தம்பி பாடல் பதிவு முடிஞ்சு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு பாட்டை போட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு, சாப்பிட கூட வரமாட்டேன்றார், நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவரை சாப்பிட சொல்லுங்கள் என்று. உடனடியாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணி, என்னென்ன சாப்பிடக்கூட போகாமல் நீங்கள் ஏதோ ஒரு பாட்டை கேட்டுகிட்டே இருக்கீங்களாமே, முதல்ல போய் சாப்பிடுங்க என்று விஸ்வநாதனும் சொன்னபோது வேறு எந்த பாட்டையும் கேட்கல பாலு, நீங்கள் பாடினீங்களே இப்போ அந்த இலக்கணம் மாறுதோ என்ற அற்புதமான பாட்டு, அதை தான் கேட்டுக்கிட்டுருக்கேன். என்ன அற்புதமாக அந்த பாட்டு வந்திருக்கு, இந்த பாட்டை அப்படியே கேட்டுகிட்டே இருந்தாவே போதும் போல இருக்குது, எனக்கு பசியே எடுக்கலை என்றாராம் எம்எஸ் விஸ்வநாதன். மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனுடைய திரைப்பணத்தில் அவர் எத்தனையோ வெற்றி பாடல்களை கொடுத்துருக்கிறார் என்றாலும் சில பாடல்கள் தான் அப்படியே அவருடைய மனதிலே தங்குகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றன. அது போன்ற பாடலில் ஒன்று தான் இலக்கணம் மாறுதோ என்று தொடங்கும் அந்த பாடல். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.